ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் பாஸ் மலையாளம் சீசன் சிக்ஸ் ரிவ்யூ நான் நீங்கள் சொந்த முத்தச்சன் முத்தச்சனால் தாத்தாங்க மலையாளம் இப்போ நிறைய பேர் புரியல ஆனால் பார்க்குறீங்க நான் தமிழில் சொல்கிறதுனால அதனால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்லேயே பேசுவோம் இல்லாட்டா பாட்டே எனக்கு பெருசாக மலையாளம் தெரிஞ்ச மாதிரி எனிவே ஆரம்பித்த உடனே இந்த பவர் டீம் வந்த உடனே தங்க பவரை காட்டணுன்றாங்க பவரை வந்து காட்டுறது எப்படின்னா இது செய் அது செய்யு சொல்கிறது பவர் காட்டுறதில்லை அவங்க பவரை வச்சு இவங்களை ட்ரிகர் பண்ணி அந்த கேம்லேருந்து அவங்கள வந்து பப்ளிக்கு இடத்துல அவங்க வந்து இவங்க வந்து சரியில்லைன்னு அவங்களோட கேரக்டரை தூண்டணும் பவர் கொடுத்தது வந்து பிக் பாஸ் ஸோ பவருக்கு மரியாதை இருக்கணும் பிக் பாஸ்க்கு மரியாதை இருக்கணும் ஜான்மோனி வந்து எதுக்கும் மரியாதை இல்லை அவங்க மகாராணி சமஸ்தானம் அவங்க வந்து இந்த பிடி கிளாஸில் நான் செய்ய மாட்டேன்னு இது பிடி கிளாஸ்ன்றது ரூலில் கிடையாது ஆனால் பவர் டீம் சொல்கிறத செய்யணும் பவர் டீம் சொல்றதை செய்யணும் அப்படின்ட்டு பிக்பாஸ் சொல்றதே செய்யாமல் இருந்தால் அதனால் ஏதாவது வழக்கு வரும் பெரிய சண்டைகள் வரும் சச்சரவு வரும் டிஆர்பி ஏறும் இதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணணும் போய் கெஞ்சக்கூடாது ஜான்மணி ப்ளீஸ் வாங்க வந்து பிடி கிளாஸ்ல கையை தூக்குங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடாது ஆனால் அதுக்கு ஜான்மணி வந்து இது என்னோட பர்சனல் டைம்னால் அதெல்லாம் பண்ண முடியாது நான் காலையில் வந்து முடிஞ்சிதுன்னா மார்னிங் டாஸ்க் முடிஞ்சிடுச்சுன்னா நான் போகணும் இது உங்க உங்களோட டாஸ்க் இது வந்து பிக் பாஸ் ஒன்று கொடுக்கல நீங்கள வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டு பயங்கர இது பிடி நெசசரியா அப்படின்னு கேட்குது இவங்க கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வர்றாங்க அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க நம்மளுக்கு பிடி கிளாஸ் வேண்டாம் சும்மா எல்லாேருக்கும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி போணு அந்த குட் மார்னிங் இவன் எதையோ ஒன்று அதுதான் அந்த மார்னிங் டாஸ்க் முடிஞ்ச உடனே சொல்லியிருக்கலாமே ஓகே சரி ஜான் பண்ணி கேட்கலை நீ கேட்கலையா வர வேண்டாம் நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்ட்டாவது எடுக்கணும் பவர காட்ட மாட்டேங்கிறாங்க ஏன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் பட் எனிவே ஜான்மணி வந்து உங்கள் பவர் டீம்ல இருந்த கேப்ரி மட்டும் வந்திருக்காரா அவர் முதல்ல ஒழுங்காக வரேன் அது இந்த பவர் டீம்ல இல்லை அது பழைய பவர் டீம் அப்படின்ட்டு அப்சரா சொல்ல அதெல்லாம் கிடையாது நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அடுத்தவங்க வாயடைச்சு போயிடணும் இதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் சரண்யாக்கும் கொண்டு நடந்துச்சு அது ஒன் ஹவரில் வரல பட் இருந்தாலும் சொல்கிறேன் எனிவே ஜின்டோ அர்ஜுனு எல்லோரும் சண்டை போடுறாங்க சண்டை போடுறது நல்லா தான் இருந்துச்சு ஆனால் உப்புச்சப்பு இல்லாத மேட்ராக இருக்குது அன்சிபா வந்து ஜான்மொணிக்கு சப்போர்ட் பண்ணுது நந்தாவும் நந்தனாவா அது என்ன அந்த பேர் நந்தனம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சப்பபு அந்த அம்மா வந்து அது சண்டை போடுது எனக்கு என்னென்னா ஜான்மணிக்கு குறைய நாட்கள் ஆகிவிட கேரி அவருக்கு டைம் வந்து ஷி ஹாஸ் டு கோ பேக் டு அவர் பேலஸ் ஏன்னா ஒரு ராயலை அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையான ஒரு ராயலை ப்ரைவேட் ஜெட்டில் போகிற ராயலை இங்கே ஸ்லேவ் மாதிரி இந்த பவர் டீம் ட்ரீட் செய்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவங்க யாரு எப்பேற்பட்ட ராயல் பிக் பாஸில் வந்து நீ உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கூட்டி வந்திருக்கிறாங்க இது வந்து ஜான்மொழி தப்பு இல்லை பிக்பாஸோட தப்பு உங்களை நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்ப்போம் எப்படி இன்னைக்கு காலைல கெஞ்சினாங்க அந்த மாதிரி கெஞ்சிருப்பாங்க போடுறது பிக் பாஸ் டீம் பிளீஸ் ஜான் நீங்க வந்துருங்க பண்ணி நீங்க வரலனா இந்த சீசன் சிக்ஸே நல்லா இருக்காது உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் தரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு ஒரு மகாராணி ஒரு சமஸ்தானத்துக்கே மகாராணிய இங்கன செய்யறது நியாயம் இல்லை ஓகே வெரி பேட் எனிவே ஸ்ட்ரைக்கு அன்சிபா வந்து நந்தா ஜின்டோ ஜான்மோனிலாம் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு ஜா ஜாஸ்மினையும் டார்கெட் பண்ணுறாங்க அப்சரா சொல்லி நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அப்சராவுக்கு என்னென்னா பவர் வந்த உடனே அந்த பவரை காட்டுறது எப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியாது சக்ஸஸ் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அந்த சக்ஸஸை வந்து நம்ம எப்படி வழி நடத்தணும் எவ்வளோக்கு எவ்வளோ அடக்கமாக தன்மையாக இருக்கோமோ அவ்வளோ நமக்கு நல்லது நம்ம அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு இருக்கணும் ஆனால் இது தலையெடுத்ததெல்லாம் தண்டாள்காரன் ஆனதுனால ஃப்ரிக்ஷன் வரதான் வரும் அதுதான் பிக்பாஸுக்கும் ஓணும் நமக்கும் வேணும் சும்மா இருங்க ஆனால் அந்த ஃப்ரிக்ஷன் வந்து புஜு ஜிபி மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்காது பெருசாக வரணும் அது வரமாட்டேங்குது என்னென்னவோ நமுத்து போன டப்பாசை வெயிலில் வச்சு அதுவும் மெட்ராஸில் வெயில் கொளுத்துது அந்த செட்டுலாம் அனல் பறக்கும் நான் போனேன் சனிக்கிழமை மணிக்கு ஐயோ தாங்கல தாங்களே எவ்வளோ ஏசி போட்டிருந்தாலும் அவ்வளோ மக்கள் இருக்காங்களே உள்ள எனிவே அதுக்கப்புறம் அன்சிபா சொல்லுது நான் வந்து அப்சரா சர்வெண்ட் இல்லை அப்படி ஐயாம்மா பவர் டிம்மா அவங்க அவங்க வந்து டெய்லி டாஸ்க் பண்ண சொல்கிறாங்க இதெல்லாம் அக்ரிமெண்ட்டில் வந்து இருக்கே இந்த ஃபார்மெட் என்னன்னு பார்த்துட்டு தானே வந்திருக்கீங்க நான் பண்ண மாட்டேன் ஏதாவது தாங்க வந்து அன்சிபா வந்து இல்லை ஏன்னா நடுவில் வந்து இந்த ஹவர்ல காட்டலை வெளியிலேருந்து வந்தவங்க நின்று ஒவ்வொருத்தரை பற்றி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நாமினேஷன்ல அன்சிபா வந்து வேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை அவங்க ப்ரெசன்ஸே காணும் கட்டுலேயே கிடக்குது இந்த கண்ணிகை அப்படின்னு சொன்னதுனால யார் யாரை போட்டு தாக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இங்கி பிங்கி பாங்கி போட்டு அதை அப்சரா மேலே விழுந்தோன்னா அப்சராவை தாக்க ஆரம்பிக்குது யார் வந்து நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் திருடுறாங்க ஜான் மோனி இல்லை ஜின்டோ இப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறார் அபிஷேக்குன்னு ஸோ இதில் வந்து யாரை பார்க்கலாம் ஓகே ஜான்மணி கூட சேர்ந்துப்போம் நம்மளும் தெரியும் அதாவது பூவோட சேர்ந்து நாரும் 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 மணக்குமா நாரும்னாலே மணக்கும்தான் அர்த்தம் ஆமாம் அதுக்கப்புறம் சிவின் வந்து அன்சிபாக்கு ஏதோ சொல்ல பார்க்குறாரு அதெல்லாம் அன்சிப்பா க எடுத்துக்கல அப்புறம் நோரா பாவங்க அது வந்து மடித்து போய் ஓகே அப்படி உள்ள மல்சராத்திகளோடு வழக்கிட்டு இட்டு போராயி போர் கேமராவோட வழக்கானோம் கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு அது பண்ணுறப்போ அந்த கேமராவுக்கு வந்து அந்த ரேஸ் ஃப்ரம் நோரா ஹீட் ஆகுது ஓகே அதுக்கப்புறம் ஹாட் சீட்டு பற்றி பிக் பாஸ் சொல்கிறாரு இருக்கும்போது அபிஎஸ் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு பட் அவர் தப்பு பண்ணது வெளியில் வந்து அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குதுன்னு அபிஷேக் எஸ்ஸுக்கு தெரியல ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் தடுமாறிட்டார் அதனால ஜான்மணி கிட்ட போயிட்டு ஜான்மணி வந்து மகாராணி அவங்க இதெல்லாம் ஒத்துப்பாங்களா பின்னாடி தெரியும் அவங்க ஒத்துக்கலன்னு நான் வந்து எல்பி எல்டிபி என்ச்சு எல்ஜிபிடி அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது பர்டிகுலராக ஒரு பர்சன் அதாவது அபிஷேக்கே ஒரு சின்ன சிறிய குட்டியையும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு துரோகம் பண்ணார் ஒரு தப்பு பண்ணாரு ஒரு தப்பு போஸ்ட் போட்டார் அதை தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஆட்களால் சின்ன சின்ன பசங்களும் அவங்க ஃபேமிலிஸும் பாதிக்கிறது கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு பேட்ச் பேச்சப் பாய்க்கிறாங்க ரெண்டு பேரும் அப்புறம் ஜான்மணி சொல்கிறோன்னா நம்ம இந்த மாதிரி கார்டு எல்லாம் யூஸ் அம்மா நீங்கள் ஒரு வார்த்தை சேர்த்துருக்கணும் ஜான்மணி சாதாரண பிரஜைகள் இந்த மாதிரி உமன் கார்டு கம்யூனிட்டி கார்டு ஜெண்டர் கார்டு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஆனால் மகாராணியான நான் எதுவான பயன்படுத்தலாம் ஏன்னா இங்கிலாந்து மகாராணிக்கு வந்து பாஸ்போர்ட்டே கிடையாது அவங்க எந்த நாட்டுக்கு வேணால் போகலாம் அது அவங்களுக்கு வந்து அந்த இதோ ஒன்று இருக்குது ரெட் கார்பெட்டு ட்ரீட்மெண்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மகாராஜா கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ எவ்வளோ கொலை பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கிடையாது ஏன்னா அவங்கள கோர்ட்ல கொண்டு நிறுத்த முடியாது நேபாளில் ஒரு இளவரசன் வந்து ராஜாவ ராணிய அடுத்த பட்டத்துக்கு இருக்கிறவங்க எல்லாரையும் சுடுவார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சுட்டு கொண்டுட்டு சுட்டுக்கிறாரு ஆனா அவர் செத்தாருன்னா அது அவர் தப்பாயிடுமே அப்படின்ட்டு ஒரு ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தருக்கு ராஜ மகுடம் சூட்டி அவரை ராஜா வாக்கினதுனால இந்த கேஸ் போட முடியாது அவர் தான் கொண்டாருன்னு வர்றாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்படியான ஜான்மோனி அப்படி சொல்றாங்க ஏன்னா இவங்க கார்டு யூஸ் பண்ணலாம் கேப்பீங்கன்னு ஏன் ஜான்மோனி நிறைய கார்டு யூஸ் பண்றாங்களேன்னு இருக்கிற கார்டு யூஸ் பண்ணுவாங்க என்ன பிக்பாஸுக்கு தான் அங்கே ரெட் கார்டு இல்லை அது தமிழ் சீசனில் எடுத்துகிட்டு போயிட்டார் ஒருத்தர் அதனால் அவரால் கொடுக்க முடியல அப்புறம் ஸ்ரீது வந்து சிபின் இன்டர்வியூ இருக்காரு நீங்கள் வந்து உங்களுக்கு மலையாளமும் தெரியல தமிழ் தெரியுமான்றது எனக்கு தெரியல அதாவது சிபனுக்கு தெரியல ஏன் நீங்கள் மலையாள பிக்பாஸ்க்கு வந்தீங்க தமிழுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை நான் இங்கே தான் வந்து சீரியல் பண்ணிகிட்ருக்குறேன் அதனால் நான் எனக்கு இங்கே வேணும் அதனால் நான் வந்தேன் அப்படின்னாங்க ஏய்யா இதை வந்து பிக் பாஸ் டீம் இல்லை சிவின்னு கேட்கணும் நீங்க எதுக்கு இங்க வரீங்கன்னு அவங்களே கேட்டு உள்ள அமைச்சிருக்குறாங்க உள்ள வந்துட்டாங்கல்ல அதுக்கப்புறம் நீ ஏன் வந்த எதுக்கு வந்த உனக்கு என்ன சம்பளம் இதெல்லாம் கேட்பாங்க உள்ள உள்ள வந்து உனக்கு என்ன கொடுத்தாங்க நான் வந்து எனக்கு ரெண்டு அடி கொடுத்தாங்கன்னு உள்ள அது கோபம் வரும் இவன் சொல்ல மாட்டேங்கிறா நம்மள்கிட்ட மறக்க நான் எதுக்கு வந்துட்டு சொன்னோம் உனக்கு வந்தால் அவங்கள போய் கேளு அப்படின்வேன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிரஸ்னலா போயிட்டு பேசுறது எல்லாம் சரியில்லை அப்புறம் கொஸ்டின் ஆன்சரில் மூணு கொஸ்டின் அதாவது இவங்க கேட்பாங்க யாரு நம்ம பவர் டீம் யார் இந்த உங்க டீமுக்குள்ள இருக்கிற ஆட்கள் ஒரு ஒரு டீமா உங்க டீம்ல இருக்கிற ஆள் யாரு இந்த டீம்ல இருக்க ஃபிட் இல்லை ரெண்டாவது பவர் டீம் பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்ன அபிப்பிராயம் இருக்க போது ஆ ஒன்றுமே இல்லை எல்லாமே மோசம்தான் அப்புறம் யார் வந்து பவர் டீம்ல இருக்க அருகதையற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க முதலுக்கு வந்து ஃபஸ்ட்டு டீமில் வந்தவங்க பூஜா சொல்கிறாங்க ஜான் மோனி வந்து எங்கள் டீமில் இருக்கவே இல்லை அது வந்து குக்கிங் டீமில் இருக்குது ஆனால் அடிக்கடி காணாத போய்டுது அது மேக்கப் ஆர்டிஸ்ட் அதாவது மேக்கப்னா மூஞ்சியில் போடுற மேக்கப்பில் ஒரு விஷயத்தை எப்படி மேக்கப் பண்ணுறதுன்னு அது ஜின்டோக்கு அதுங்களாம் பேசுகிறோம் அதுக்கு போயிடுது அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேருக்கு சமைக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு அப்படியே சொல்கிறாங்க இந்த அம்மா இங்கிலீஷ்லேயே பேசுது இந்த பிக் பாஸ் பார்க்குறது பெரிய தட்டு மக்கள் மட்டும் இல்லை கீழ்த்தட்டு மக்களும் பார்க்குறாங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியாது அப்படி திவராவே சொல்கிறார் எங்க இங்கிலீஷ் பேசலாம் கூடாதான்னு பிக் பாஸ் சொல்வார் அடிக்கடி சொல்வார் எங்களுக்கெல்லாம் நிறைய சொன்னார் மலையாள பாஸ் மேபி அவர் பரவாயில்ல இது வந்து கேரளா வந்து ரொம்ப லிட்ரஸி அதிகம் அப்படின்னால விட்டாரோ என்னவோ தெரியல அப்புறம் ஜான் மோனி ஓகே அவங்க சொல்கிறாங்க ஜான்முனி சரி அந்த அம்மாவுக்கு வந்து ஐயோ வேணாங்க அவங்கள பற்றி பேசாமல் இருக்கிறது பெட்டர் அப்புறம் மூணாவதுக்கு வந்து சரண்யா சொல்கிறாங்க கேப்ரி இருக்கக்கூடாது அப்படின்னு அதாவது ரெண்டாவது கொஸ்டின் இல்லையா எப்படி இருக்குது பவர் டீம்னா ஜான்மொனி தவிர மிச்சவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க அதை தான் சொல்ல வந்தேன் ஜான்மணிக்கு நின்றா தப்பு உக்காந்தா தப்பு பாவங்க ஒரு மகாராணி வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்துட்டு அவங்களுக்கு வருது கஷ்டம்தான் அடுத்தது சரண்யா அதை மூணாவது கொஸ்டின் யார் வந்து இருக்கக்கூடாது அங்கன்னா சரண்யா கேப்ரின்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜின்டோ வந்து நாமினேட் ஆனாரு ரெண்டு பேரையும் வந்து இல்லே லாலேட்டன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க வாக்கியங்கள் இல்லைன்ட்டு கொஞ்சம் நேரம் டெம்பரவரியாக கொண்டு வச்சாங்கல்ல அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படி இந்த டீமில் இருக்கலாம்ன்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க இது ஒரு நல்ல வேலிட் கொஸ்டின் இப்போது பிக்பாஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்ட்டு சொல்றாரு அதை மீறி அவங்க பண்ண உடனே மோகன்லால் சார் என்ன சொல்கிறாரு நான் அவங்களை வெளில அனுப்புறேன் பிக் பாஸ் ஒன்று நீங்கள் செய்யிட்டார் பிக் பாஸ் உங்கள் இஷ்டம்ட்டு அதுக்கப்புறம் நீங்க அதாவது ஜின்டோ அண்ட் கேப்ரி உங்களோட பர்சனல் வாக்குறுதி மேலையும் நீங்கள் மன்னிப்பு கேட்டதன் பேரிலையும் உங்களை திருப்பி உள்ள அனுப்புறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ லாலேட்டினே மன்னிச்சு விட்டவங்கள தண்டனை இவங்க கொடுக்கலாமா கூடாது சரி அப்போ கொடுக்கூடாது கொடுத்தீங்க ஓகே தண்டனை கொடுத்தீங்க ஜின்டோக்கு அப்போ கேப்ரிக்கும் தரணும் சரி கேப்ரிக்கு தண்டனை கொடுக்கலன்னா தான் நாமினேட் பண்ண முடியும் ஆனா கேப்ரிய கொண்டு பவர் டீம்ல போட்டிங்களே அவர் இந்த வாரத்துலேருந்து நாமினேஷன்லேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஜாஸ்மின் அது தப்பு தானே ஒன்று ரெண்டு பேரையும் பெசாம விட்டுருக்கணும் அவரே மன்னிச்சு விட்டாருன்னு வேற யாரையாவது நாமினேட் பண்ணிருக்கணும் கேப்ரிய உள்ள கொண்டு விட்டுறக்கூடாது இவரை வெளியில் அமுச்சோன்னா அப்போது கேப்ரியை வந்து அவர் சொன்னதுக்கு மன்னிப்பு கொடுக்கணுன்னா ரெண்டு பேரும் சும்மா விட்டுருக்கணும் இது பண்ணது எல்லாருக்குமே தப்பாக தான் பூஜை அவன் கேப்ரின்றாங்க ரிஷி வந்து அப்சராக்கும் பயங்கர வாக்குவாதம் ஆகுது அப்புறம் கேப்டன் கொஸ்டின் கேட்குறாங்க ஜாஸ்மின் அபிஷேக் எஸ்எ நீங்கள் வந்து அபிகே கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தவறான ஸ்டேட்மெண்ட்டு அப்போது நான் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்ட் இல்லை நான் வந்து ஜான்மணி கூட பேச்சப் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி எதா பின்னாடி வரும்னு முஞ்சாகதே இருந்திருக்காரு நீங்க வர வரைக்கும் இங்க கம்யூனிட்டி ஜாதி மதம் அவங்க எப்பேற்பட்டவங்க அவங்க பணக்காரங்களா சின்னவங்களான்றது பேச்சே இல்லை அப்படின்னு ஒன்று ஜான்மணி கை தட்டினாங்க ஏன் ஜான்மணி நீங்க தானே சொன்னீங்க தேர்ட் கிளாஸு பிஸ்னஸ் கிளாஸ் எக்கானமி கிளாஸுன்னு அப்புறம் எப்படி அந்த பாகுபாடு இல்லைன்னு சொல்றீங்க எனிவே நீங்க தான் வந்து இங்கே இந்த டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வந்தீங்க அப்படின்றாங்க அதுக்குள்ளேயும் பசர் அடிச்சிருது முடிஞ்சு போச்சு அப்புறம் எல்லாருமே அபிஎஸ் எல்லாருமே வந்து அக்ரி பண்றாங்க அபிஎஸ் தவிர ஜான்மொனி ரிஷி பூஜா அண்ட் சரண்யா இவங்க எல்லாரும் அந்த டீம்ல இருந்தவங்க நெக்ஸ்ட் டீம் நந்தா அபிஷேக் இவங்களும் வந்தாங்க எல்லாருமே வழவழா குழ குழா இந்த மாதிரி பேசி கீசி அவங்களோட பர்சனல் விஷயங்கள்லாம் பேசுறாங்க கேப்டன் வந்து நந்தாவை அதான் நந்தனாவா நந்தனாவை வந்து கொஸ்டின் பண்றாங்க நீங்க வந்து அட்டென்ஷன் சிக் பண்ண தான் வர உன்னோட நாட்டக்கம் ட்ராமா இதெல்லாம் வந்து இது ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு வந்திருக்கிற மற்றவங்களை தாழ்த்தியே நீ மின்னுக்கு வரணும்னு பாக்குற அப்படின்றதுக்குள்ளேயும் இவர் ஏதோ சொல்றாரு நம்ம சாயி அதுக்குள்ளேயும் இவங்க ரெண்டாவது கொஸ்டின் அங்க ஏதோ தடங்கள் ஆயிட்ட போதே அடுத்தது எடுத்து சொல்ல பஸ்ஸர் அடிச்சவொடனே நந்தனா வந்து இங்க ரெண்டாவது கொஸ்டின் கேட்கும் போதே நந்தனா பிடிக்கல அது பவர் டீம் பார்த்து கேட்கறாங்க இவங்க ரெண்டாவது கேட்கறாங்க கட்டர் கட்டர்னுச்சு கேட்கல இல்ல அந்த அம்மா அப்படி சொல்ல அப்படிதான் பேசுவாங்க அவங்க என்னன்னு தெரியல ஏதோ ஒரு நட்டு இல்ல ஒரு நிறவு கட்டா இருக்கோ தெரியல இல்லை ஒரு நட்டு லூஸானு தெரியல இல்லை அவங்க ஸ்ப்ரிங் டாலானும் புரியல நல்லா தான் இருந்தது ஜாஸ்மின் அவங்க வச்சு செய்கிறப்போ பட் இருந்தாலும் அவங்க செய்கிற விதத்தை பார்த்தா அவங்க மேலே தான் எரிச்சல் வருது ஏன்னா ஜாஸ்மின் கூல் அண்ட் கம்போஸ்டாக இருக்காங்க ஜாஸ்மினை கட்டி பிடிக்க போகிறாங்க என்னை கட்டி பிடிக்காது அப்படி கேப்ரி மட்டும் கட்டி பிடிக்கலாமான்னு நான் ஜாஸ்மின் தான் கேட்டிருப்பேன் கேப்ரிக்கு மீசை இருக்குது தாடி இருக்குது நீ உனக்கு மீசை தாடியை வளர்த்துக்கிட்டு வா போய் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு வா அப்புறம் வந்து கட்டிப்பிடினு நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வாய் அதிகம் ஆனால் அந்த ஜாஸ்மின் வந்து ரொம்ப சாஃப்டாக நிதானமாக ட்ரிகர் பண்ண வந்தவங்களையே ட்ரிகர் பண்ண வைக்கிறது அது சூப்பரான கேம் இதில் நந்தா ரைட்டாக ஜாஸ்மின் ரைட்டாக நான் சொல்லலை சரிங்களா ஆனால் ந நந்தனா நடந்துக்கிட்ட விதம் சரியில்லாம தோணுது ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டா பெசாம போயிடணும் அந்த இடத்த விட்டுட்டு அடுத்தவங்க அலறணும் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பாத்ரூமில் போய் கண்ணை மூடிட்டு அழுகணும் ஆனால் நம்ம வந்து காமாக இருக்கணும் நீ மேல ட்ரிகர் ஆகிட்டு நந்தனா பண்ணுறதும் அதுக்கு ஜாஸ்மின் வந்து நிற்கிறது ஜாஸ்மினுக்கு வந்து எப்படியும் எப்பவுமே உள்ளே போகிற ஒத்த ஒருத்தருக்கும் ஒரு ஐம்பது பெர்சன்ட் பிடிச்சிருந்தா ஒரு ஐம்பது பெர்சன்ட் பிடிக்காது இந்த ஐம்பது பெர்சன்ட் பிடிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மெல்றத்துக்கு அவள் தரக்கூடாது அதை கொடுத்துட்டாங்க இன்றைக்கி நந்தனா ரொம்ப சீப்பாக இருந்துச்சு அவங்க பிஹேவியர் அதுவும் இல்லாமல் அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்குதே என்னாடாது எப்படி அது சில படங்களுக்குலாம் போனால் டேரக்டர் பாடி லாங்குவேஜ்னு கேட்பாங்க எனக்கு தெரியல நந்தனா எந்த கடையில் வாங்குது அப்படின்னு பார்த்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் சூப்பர் பாடி லாங்குவேஜ் எப்படி இப்படிலாம் பண்ணி நாட்டிய மாதிரி அப்புறம் ஜின்டோக்கு ஒரே சந்தோஷம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது நோராக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து கொடுத்தாங்களேன்ட்டு ஆனா நிறைய பீப்பு வந்துச்சு லைவில் இந்த இவங்க பேசுனது யார் நம்ம நந்தனா ரொம்ப நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுறாங்க போலது அதை நம்ம காதலை கேட்க விடலை பட்டு சார் கேட்பாரு வாரம் கடைசியில் ஏன்னா இந்த கட்ட வார்த்தை பேசுனதுக்கு ரெண்டு பேரும் வெளில அமிச்சாங்க அப்போ நந்தனாவை வெளில அமிச்சுடுவாங்களே ஏன்னா ஜாஸ்மின் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதெல்லாம் பேசலை ஸோ அது என்னன்னு பார்ப்போம் ஏன்னா ஐயோ இந்த வைல்ட் கார்டு வந்த கண்டென்ட் இல்லை கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் திரும்பினாலும் கண்டென்ட் பாதி போடுறதில்ல நேத்து நைட்டு வந்து போட வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்க எல்லாரும் வந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒன்னொன்று சொல்றாங்க லைனா நிக்க வச்சு அதை காட்டவே இல்லை அதுல பெருசா பத்திக்கும் நினைச்சேன் ஒன்னும் பத்தலை அதனால இவங்க விட்டாங்க போலருது அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சத்தம் லேப்பு ரொம்ப சீப் என்டர்டெயின்மெண்ட் சீப் என்டர்டெயின்மெண்ட்டு ரொம்ப சீப்பர் ஆக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் எனிவே சாய் வந்து ஜாஸ்மின் கிட்டக்க வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வெளியில் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னியே அஃப்சல் யாரோ ஒருத்தரான் அவர் வந்து நீ பண்றதெல்லாம் பிடிக்கல நீ உள்ள படுற ஐயோ அங்கன்னு ஒண்ணு இல்லையே எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அதெல்லாம் அவருக்கு அப்படி எல்லாம் தப்பா எடுக்க மாட்டாரு இது ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையன்ட்டு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பார்த்தாங்க இந்த வயசுல வந்து ஒரு இன கவர்ச்சி ஒரு அட்ராக்ஷன் வரும் இதில் ஒன்றும் தப்பு இல்லை பட் அதுக்கு மேல ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்றது எந்த காலத்துல இருக்கிறோம் ஆனா அவங்க போய் போய் சாய் சொல்ல பிக் பாஸ் பார்த்தாரையோயோ இவ தெருல போடுற சனியை தூக்கி பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே விட்டுருவானு பாஸ் நீங்களே ஒரு இருபது இருபத்தஞ்சு கொண்டு விட்றீங்க ஒவ்வொரு சீசன்லையும் இந்த தம்பி என்ன ஒரு நாலஞ்சு ஐட்டம் தானே விட்றான் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுச்சு எனிவே பி பாஸ் வான் பண்ணிடுறாரு இது வந்து ப்ளஸ்ல வந்துச்சு இங்கே வரலை இதுவே சொல்கிறேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜின்டோ வந்து சரண்யாவோட ட்ரெஸ்ஸை பற்றி கமெண்ட் பண்றாரு சரண்யா சொல்கிறாங்க உனக்கு பிடிக்கலை அப்படின்றது வேற விஷயம் ஆனால் இது நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு அருகுதை இல்லை அப்படின்றாரு அப்போது வந்து அவர் சொல்றாரு என்னோட ஃப்ரீடம் இது நான் போட்டுப்பேன் நீ ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இவர் வந்து சொன்னது வந்து ரொம்ப பாப்புலர் விஷயம் ஏன்னா இங்க வெளியில பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஒரு பர்பிள் கலரோ வயலட் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாங்க ஒரு ட்ராக் சூட் மாதிரி அதை அவங்க பிறக்கச்சே உடலை க கர்ணன் கவச குண்டல மாதிரி வந்துருச்சா தெரியல அது அவங்க சாய்ஸ் உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா கண்ணை முட்டு போகணும் இந்த சி இந்த இதை வந்து இந்த தான் ட்ரெஸ் பண்ணலாம் கூடாதுன்னு நம்ம எதுக்கு சொல்லணும் இதுக்கு ட்ரெஸ் கோடுன்றது பிக் பாஸில் இருக்கணும் பப்ளிக் பார்க்குறாங்க சின்ன பசங்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஜின்டோ சொல்கிறாரு ஜின்டோ ஸ்மோக் பண்ணுறாரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அதெல்லாம் பப்ளிக் இல்லையா சின்ன பசங்க இல்லையா லேடிஸ் பார்க்கலையா ஃபேமிலி பார்க்கலையா அதையே பாஸ் திட்டுறாரு ஸோ அப்போ ட்ரெஸ்ஸு போட்டதுக்கும் பாஸ் வந்து சொல்லணும் இதுதான் ரூல்னு அது மட்டும் இல்லை தமிழில் சீசன் செவன்ல வந்து ஒரு கண்டெஸ்டன்ட் போனார் அவரும் போகிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூலாம் கொடுத்தாரு சிச்சி பிக் பாஸ்க்கு நான் போவேன் ஐயையே எல்லா பொம்பளைங்களும் குட்டி குட்டியாக ட்ரெஸ் போட்டு கேவலமான ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்குள்ள போனார் அவரு ஸோ அதாவது வெளியிலேருந்து பார்க்குறப்போ அவருக்கு அப்படி தோணி இருக்குது உள்ளே போனவொடனே பரவாயில்ல அப்படின்ட்டு ஆனால் ஜின்டோ பரவாயில்ல வெளியில வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த அம்மா ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம சொல்றாங்க இது வந்து அவங்களோட பர்சனல் மேட்டர் பட் பார்க்குறவங்களுக்கு கண்ணு ஊறுத்துற மாதிரி இருக்குன்னா அவங்க கண்ணை மூட்டு போனோம் இல்லை ப்ரோக்ராமை நிறுத்திட்டு போகணும் இல்லை பிக் பாஸ் வந்து அதில் தடையிடணும் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று அவர் வைக்கணும் அவரே வைக்கலை அது வந்து பர்சனல் மேட்டர் அதை போய் சொன்ன உடனே நீ எனக்கு புருஷனா இல்லை என் ஃபேமிலியோட அந்த அம்மா கேட்டுச்சு ரெண்டுமே இல்லை அதுக்கப்புறம் அவர் சாரி கேட்குறாரு அப்போ ஜாஸ்மின் சொல்கிறாங்க உன் பாய்ச்சாலாம் எங்கிட்ட தான் படிக்கும் நீ மிச்சவங்கள்கிட்டலாம் போனோன்னா வகுந்து கொடுத்துருவாங்க ஜின்ட் காக்கா அப்படின்ட்டு அவர் சொன்னார் இவர் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க அது இது இந்த மாதிரிலாம் கூட நிறைய வந்துச்சு வெளியில இப்போது பீப்பிள் வந்து அவங்க அவங்களோட வான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க பட் அவங்களுக்கே தெரியணும் இது நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம் அவங்களுக்கு வந்து சூட்டாக ட்ரெஸ்ஸை போடணும் இல்லை அந்த சைஸ் ஆஃப் த ட்ரெஸ்ஸு வந்து சரியாக இருக்கணும் இது வந்து இந்த ட்ரெஸ்ஸு போடுறதே நம்மளுடைய மானத்தை காக்க டிக்னிட்டிக்காக ஒரு நாகரிகமான சொசைட்டியில் இருக்கும்போது சிலர் இருக்குது ஓகே பட் இது நமக்கு சூட் தான் இப்போது குட்டி ட்ரெஸ்ஸு சிலர் போட்டு வந்தால் வல்கரா தெரியாது அதுவே வந்து வேற ஒருத்தர் போட்டு வந்தால் அது வந்து வல்கரா இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அது அவங்க அவங்களுக்கு தெரியணும் இப்போது நம்ம சரண்யா பிரச்சனை அது சரண்யா வந்து அவங்க டிக்னிட்டி இவ்வளோதான் நினச்சி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அது அவங்களோட பிரச்சனை சரிங்களா இது வந்து நம்ம பேசினா மக்கள் கிட்டக்க நமக்கு நல்ல பேர் வரும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து டாபிக் பேசினா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றாரு அதில் அவர் சக்சீட் ஆயிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த அம்மா ட்ரெஸ் கொஞ்ச நாளாகவே பேசிட்டு இருக்காங்க பட் ஒரு நல்ல கண்டஸ்டண்ட் வந்து மற்றவங்களோட குறைகளை வச்சு வா விளையாடுறதோட தம் நிறைகளை வச்சு விளையாடினா நல்லா இருக்கும் அவங்களா வந்து நம்மள்கிட்ட வாய் கொடுத்தா அப்போ அவங்க குறைகளை எடுத்து சொல்கிறது நியாயம் ஏன்னா நம்ம சும்மா போகிற ஓனானத்துக்கு மடியில் கட்ட அது குடையாமல் இருக்கணுமா குடையும் அந்த மாதிரி குறைஞ்சிருக்கலாம் இவராக போய் வாய் கொடுத்து பிரச்சனையை பண்ணி அது வந்து அவங்களுக்காக தோணணும் சரிங்களா அதை விட்டுட்டு நீ அன்னைக்கு வந்து லாலேட்டன்ட்டுக்கு வந்து என்னை பற்றி தப்பாக பேசின ரேஷ்மின் ஏதோ ஏதோ ஒரு அந்த டாஸ்கை பற்றி அப்படி இப்படின்ட்டு கொண்டு வந்துட்டு கடைசியில் சாரி கேட்டார் வச்சுக்கோங்க பட் ஒரு ஒரு ஃபைட்டை நம்ம எடுக்கிறோன்னா அந்த ஃபைட்டில் ஜெயிக்க முடியுமா பார்க்கணும் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் இது வேலிட் பாயிண்டா இது வந்து உதவுமா இதெல்லாம் பார்த்துட்டு விளையாடுனா ரொம்ப நல்லா இருக்கும் அது ஜின்டோ மாதிரி ஆட்கள்லாம் வந்து மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் ஒரு நாடகம் போட்டு வந்துட்டு பழைய குருடி கதவை தரடின் தப்பான இது தப்பான விஷயம் கிடையாது அவரை பொறுத்தன வரைக்கும் நிறைய பேரோட பொறுத்தன வரைக்கும் அது ரைட்டான விஷயம் பட் நமக்குன்னு ஒரு பர்சனல் லைன் இருக்கு நம்ம டிக்னிட்டின்னு ஒன்று இருக்கு எதை கேட்கலாம் எதை கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு வரமுறை இருக்கு பாப்புலர் ஃபீலிங்காக கேட்டுட்டாருன்னா அது அவருக்கு வரக்கூடிய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அவரை தான் ஆகணும் சோ இந்த மாதிரி இருந்துச்சுப்பா இன்னைக்கு அடுத்தது கொஸ்டின்ஸுக்கு போவாங்க ஷபிதேஸ் டுடே நந்தனா ஓபன்லி சேட் சூப்பர் வாட் பீப்பிள் வாண்டட் டு சே அகெயின் ஜஸ்மின் அண்ட் நோரா ஸ்மைல் வாஸ் கெட் அவங்க சொன்ன மேட்டர் கரெக்ட் அவங்க தான் நிறுத்திட்டு ஓடி போயிருக்கணும் அவங்க அதை விட்டுட்டு அவங்க பாருமா அவங்க வந்து என்னை அவன் என்னை கட்டிப்பிடிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க பேசின அந்த சாஃப்ட்னஸ் இதுதான் நம்ம பார்க்கணும் கேம்ல யாரு ட்ரிகர் பண்ண வந்துட்டு அவங்க ட்ரிகர் ஆகி போனது அவங்களுக்கு தான் ஃபெயிலியர் மேட்டர் இப்போ ஜாஸ்மின் வந்து நோஸ் கட் வாங்குறது நிறைய பேருக்கு சந்தோஷம் நம்ம எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் இன்னைக்கு ஜாஸ்மின் எப்படி நடந்தாங்கன்னு தான் பார்க்க முடியும் தவிர நம்ம பழச வச்சு படுறதுக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ் கிடையாது நம்ம வெளியில் இருக்கிறோம் சரியா அபிஷேக் இஸ் லைக் எ ஹீரோ இஸ் பிளேயிங் இண்டிவிஜுவலி ஸ்டாண்ட் பை ஹிம் செல்ஃப் அவர் ஹீரோவா இல்லை ஜீரோவான்றது போக போக தான் தெரியும் அவர் பேசின விஷயங்கள் மலையாளத்தில் வந்து நிறைய நடந்திருக்கு ஏதோ அபிஷேக்கே வந்து ஏதோ பேசியிருக்காரு அது நமக்கு தெரியாதபடியால் நமக்கு அது அவ்வளோ புரியல பட் அவர் இன்னைக்கு அத்தர் பல்ட்டி அடிச்சார் பார்த்தீங்களா ஜான்மோனி கிட்டக்க அது ஜான்மோனி வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கலன்றது தெளிவா தெளிவுபடுத்திட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் கேர்ஃபுல்லா செய்யணும் ஓகே ஆனா அவர் ரொம்ப கம்போஸ்டா இருக்காரு நீ என்ன வன பண்ணு நான் ட்ரிகர் ஆக மாட்டேன்னு இருக்காரு அது ரொம்ப ரொம்ப குட் பாயிண்ட் அண்ட் வின்னிங் பாயிண்ட் கூட அது ஸோ போக போக பாக்கணும் நந்தனா வந்து எல்லாத்தையும் எடுத்து மொத்த எனர்ஜியும் ஒரே விஷயத்துல கொட்டிட்டாங்கன்னா அப்புறம் மிச்சம் என்ன இருக்கு போகுது அதுதான் பார்க்கணும் தேங்க்யூ ஷபீர் பழனிக்குமார் எஸ் தாத்தா நானும் மலையாள பிக் பாஸ் பார்க்குற ஒன்றுமே புரியல மலையாளம் தெரியாமல் மலையாளம் பார்த்தா எப்படி புரியும் நல்ல முயற்சி பண்ணி பார்த்துட்டே இருங்க மலையாளம் ஆகும் ஓகே தேங்க்யூ பழனிக்குமார் கல்யாணி ஜெகன் ஹாய் சார் குட் ஈவினிங் ஹோப் யூ ஹேட் டின்னர் சாப்பிட்டமா எனி லேட்டஸ்ட் மூவி யூ வாட்ச் ரீசென்ட்லி டேமல் லேட்டஸ்டாக பார்க்கல லாஸ்டா பார்த்த தமிழ் படம் வந்து லவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கல்யாணி சூப்பரா இருந்துச்சு ஐ லைக் திஸ் பிபிஎம் லோகோ சீசன் ஃபைவ் சிக்ஸ் ஸ்பெஷலி தட் ஹவுஸ் செட் லுக்ஸ் லைக் வெரி அட்ராக்டிவ் கிராண்ட்லி எக்ஸப்ட் இன் பிக் பாஸ் ஹோம் செட் இஸ் அவரேஜ் ஐயா அதே இடத்துல தான் பிக் பாஸ் செட்டு இப்போ சீசன் செவன் செட்டே தான் கொஞ்சம் அங்கே தூசி தட்டி ஆல்டர் பண்ணி ட்ரிங்கரிங் பண்ணி பெயிண்ட் அடித்து மாற்றிருக்காங்க அதே லே அவுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் அதாவது அந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸில் வந்து ஃபுல்லாக மூடி இருந்த கிச்சனை கொஞ்சம் பண்ணியிருக்காங்க ஸ்மால் பாஸ் ஹவுஸோட ஒரு ரூம் தான் அந்த தனல் ரூமோ ஏதோ ஒரு ரூமாக வச்சுருக்காங்க நெஸ்ட் ரூமோ ஸோ சேம் தான் தெலுங்குக்கான இந்தி மலையாளம் ஹோம் டெக்கர்ஸ் ஆர் நைஸ் எப்போவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை இது அவங்க நம்ம வந்து தமிழ் நல்லா இருக்குன்றாங்க நம்ம தமிழ் வந்து மலையாளம் நல்லா இருக்குது தெலுங்கு நல்லாயிருக்கு ஹிந்தி நல்லா இருக்குன்றோம்

ஏதாவது கேப்ரிய சொன்னால் ஜாஸ்மின் வராங்க அப்படின்ட்டு பேசிட்டே இருக்கும்போது கேப்டன் நடுவில் வந்து பேசுகிறாங்க தப்பத்தியா இதுக்கு தான் ஒன்னே தான் நான் நீ பதில் சொல்கிறதுனால என்னத்துக்கு இந்த பொண்ணு நடுவில் மூக்குன்னு வாங்கிக்கிது ஒன்று தொட்டா தொட்டாசி நீங்கள் மாதிரி அது இல்லை டப்பா டப்பாங்குது அப்படின்றது கரெக்டு நோரா வந்து கரெக்டு டிசர்வ்ஸ் நாமினேஷன் லைக் ஜென்டோ நோராஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் அட் கேப்ரி டிசர்வ்ஸ் நாமினேஷன் லைக் ஜென்டோ கரெக்ட் தான் ஒன்று ரெண்டு பேரையுமே சாதாரணமாக மோகன்லால் வந்து பனிஷ் பண்ணிட்டாரு அவர் வார்ன் பண்ணி மன்னிச்சிட்டாரு அதனால் நீங்கள் வந்து எதுலையுமே சேர்க்காம நார்மலாக ஒரு டீமில் போட்டு விட்டுருக்கணும் ஒத்தரை கொண்டு பவர் டீமில் போட்டு ஒத்தரை தூக்கி நாமினேட் பண்ணுறது என்னங்க வேறு ஆளாக இல்லை அது ரொம்ப தப்பு நோரா சொன்னது கரெக்ட் ரம்யா சொல்கிறது அதுக்கு மேலே கரெக்டு தேங்க்யூ ரம்யா ரம்யா நாராயண் ஆல்சோ ஜாஸ்மின் இஸ் ஸ்ட்ரைங்கர் பெஸ்ட் டு பி அ கேப்டன் பட் நோபடி சீம்ஸ் டு டேக்கர் சீரியஸ்லி அதுதான் பிரச்சனை நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் பனைமரத்தடியில் உக்காந்து பாலை குடித்தாலும் அது கல் சொல்ற சொல்கிறேன் இந்த உலகத்துக்கிட்ட இவ்வளோ நாளும் கல்லை குடிச்சு திடீர்னு நான் வந்து பசும்பால் குடிக்கிறேன்னா எப்படி ஒத்துப்பாங்க அந்த பசும்பால் கொடுத்தா அதுக்கு வந்து பசும்பால் குடிச்சுன்னு ஒத்துக்கிட்டேன்னா அவங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் வந்துடும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும் பட் இருந்தாலும் தளராமல் ட்ரை பண்ணுறாங்க ஜாஸ்மின் அதுக்கு ஒரு பாராட்டு மிச்சப்படி அது எப்படி எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கே அவங்களோட ட்ரிகரிங் பாயிண்ட்டு இந்த பாயிலிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அது எங்க எங்கே வெடிக்க போது எரிமலை எப்படி வெடிக்கும் அப்போ அது எப்போ வெடிக்கும் பார்க்கணும் நேதர் ஃபைட் ஜஸ்ட் டூயிங் ஓப்பன் ஃபேவரிட்டிசம் அது தெரிஞ்ச விஷயம் அது ஓப்பன் ஃபேவரிட்டிசம் இது வந்து யார் இதில் புத்திசாலி கேப்ரியா ஜாஸ்மினா ஜாஸ்மினை வச்சு கேப்ரி தப்பிச்சுட்டு இருக்காரா இல்லை ஜாஸ்மின் நிஜமாக வந்து இல்லை கேப்ரி வந்து ஜாஸ்மினை வச்சு தான் தப்பிச்சிட்டு இருக்காரு கரெக்ட் நெக்ஸ்ட் சிவசங்கர் யேஸ் குட் ஈவினிங் தாத்தா சார் ஹேட் டின்னர் ஹவு வாஸ் த டே இன்னைக்கு எனக்கு ஆஃப் பா உகாதி பண்டிகையை முன்னிட்டு இன்றைக்கி எனக்கு ஆஃப் நாளைக்கு காலையில் சிக்ஸ் டு டூ ஒரு கால் கால்ஷிட்டு மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து இன்னொரு ஷூட்டு ரெண்டு படம் நாளைக்கு இன்னைக்கு இது எடுத்த ரெஸ்ட் எல்லாம் நாளைக்கு போயிட்டு புழிஞ்சு கொட்டிட்டு வரணும் தேங்க்யூ சிவசங்கர் யஸ் அனுசியா தர்மா தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அனுசியா நீங்க எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஷபிதஸ் எஸ்டே ஐ சா யூ ஓல் போட்டோ வித் யுவர் ஃபேமிலி யூ லுக் லைக் ஸ்மார்ட் ஆ ஏய்யா யார் போட்டோவை பார்த்து என்ன நினச்சிட்டியாப்பா ஸ்மார்ட்ன்ற எஸ்பெஷலி யுவர் கேர்லி ஹேர் ஆ கேர்லி ஹேர் ஆனால் என் கேர்லி ஹேர் சுத்தமாக இருக்கும் அந்த நம்ம உள்ள முடியன்னு இருக்காரு ஐயோ அதுக்குள்ளே என்னவோ கூடு கட்டியிருக்கா மாதிரி இருக்குதுப்பா வீட்டுக்கு போனாருன்னா முட்டை வந்து வாங்கவே வாங்க அவர் நிறைய உள்ள குருவி எல்லாம் முட்டை போட்டிருக்கும் யோ கேர்லி ஹேர் இஸ் ஓ ஒன் சைட் யூ லுக் லைக் அன் ஆக்டர் எம் ஆர் ராதா அப்படியேங்கப்பா எம் ஆர் ராதா கால் தூசு பெறுவான அந்த மனுஷன் ஒத்தனோட பர்சனாலிட்டி அவரோட லுக்ஸ்ல இல்லை அவர் செய்கிற விதத்துல அவரோட பெர்ஃபாமன்ஸ்ல அவர் என்ன ஆர்டிஸ்டர் என்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அனதர் சைட் யூ லுக் லைக் மைக்கிள் ஜாக்சன் வா ஏய்யா இவ்வளோ பெரிய ஆளுங்களை இவ்வளோ சீக்கிரம் அசிங்கப்படுத்துறிய ஏன் என்னையா உனக்கு எம்ஆர் ராதா மேலேயும் மைக்கேல் ஜாக்சன் மேலேயும் இவ்வளோ ஒரு கோபம் ஷபீது ராணவன் தம்பி பாவம் தம்பி அவங்க அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க ஆத்மா சாந்தி அடைட்டோம் உன்னை பார்த்து பாவம் வருத்தப்பட போகிறாங்க கிரேவில் திரும்புவாங்க தேங்க்யூ ஷபீத் மோஹித் பிரிண்டர்ஸ் ரவிக்குமார் ஹாய் தாத்தா ஹைட்ரேட் டின்னர் தாத்தா நான் சாப்பிட்டேன் தம்பி ரவி நீங்கள் சாப்பிட்டீங்களா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அஹா அந்த பார்த்தீங்களா அது ஆடி வந்து நிற்கிறார் பாருங்கள் கதக்களி தாத்தா டுடேஸ் எபிசோடிலே அன்சிபா கேம் ஸ்டார்ட் பண்ண பண்ணிட்டேன் அண்ட் நோரா கொஞ்சம் நல்லா பண்ணுறேன் உங்கள் வியூ சொல்லுங்க தாத்தா ஆ அன்சிபா வந்து ஷீ ஸ்ட்ரைங் அதாவது முதல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு பாருங்களேன் சிறுக சிறுக சேமிக்கணும் ஏதோ ஒரு அஞ்சோ பத்தோ ஒரு உண்டியில் போட்டு வந்தால் கடைசியில் பார்த்தா நல்லாயிருக்கும் இவங்க முதல்ல ஒன்றுமே பண்ணாமன்று இப்போ திடீர்னு கொண்டு திருப்பதி உண்டிய திருட்டி உடனே கொட்டை பார்க்குறாங்க ஒரே நாளில் அது வந்து எடுப்படல பட் ஷி ஸ்டார்ட்டடார் கேம் உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்ட் நோரா வந்து விளையாடிட்டு தான் இருக்குது எப்பவுமே அதுதான் தைரியமாக நின்று இவங்க ரெண்டு பேரும் வெளியில் அனுப்புன்னு சொன்னது அவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா தைரியமாக விளையாடுறாங்க அவங்க இந்த அழுகிறது வந்து மோகன்லால் சாரே சொல்லிட்டார அழுது ஒன்றும் தப்பில்லையன்ட்டு ஸோ நோரா ஓகே நல்லா விளையாடுறாங்க தேங்க்யூ தெர்சிமா டாம் தாத்தா டூ யூ சி முகன் ராவ் கேன் யூ ஆஸ்கூ கம் பெட் ஆ நான் நேற்று கூட அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இவர் வந்து பெட்டு உடச்ச வரணும்னு அவர் ஒரே வெக்க வெக்கமோ வந்துருச்சு நாளைக்கு மத்தியான கால்ஷீட் அவர் கூட தான் கட்டாயம் தெர்சியமா நான் அவர்கிட்ட பரஞ்சு பெட்சிமா பெட்டு போயில்லே அவர் பொறுத்தவங்க ஸ்மோக்கிங் ரூம் அகத்து பொறுத்து அவனே தானே இருக்குன்னு அவர் முகேந்திராவை இது உடச்சாருன்னா போன தரம் விட்டாங்க செட் இப்போ இது பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டியை உடைச்சதுக்கு இந்த தரம் கப்ப புடுங்கிட்டு வாங்க வானம் வாணா பாவம் நல்ல பையன் ரொம்ப நல்ல மாதிரி முகேந்திராவ் தேங்க்யூ ஷேகர் கே ஜாஸ்மினுக்கும் நந்தனாவுக்கும் ஒரே சண்டை ஆமா அசிங்கமாவும் பேசிக்கின்றனர் நந்தனா தான் பயங்கர பீப் 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 பி பீப் 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 பிப் பிப் நந்தனோட ஆட்டம் ஓவர் சார் ஆட்டம் ஏதோ நட்டு கைண்ட மர மாதிரி இருக்காங்க அவங்க வணக்கம் சார் கரெக்டான பாயிண்ட் தான் நான் கட்டி பிடிச்சா அவனுக்கு தப்பு கேபரி கட்டி பிடிச்சா பரவாயில்ல போல இருக்குன்னு போயிடணும் அவங்க போன அப்புறம் தான் இவங்க புலம்புவாங்க ஆனால் அங்கேயே நின்று ஜாஸ்மின் இவங்கள விட்டாங்க அதுதான் ஷேகர் தப்பு தேங்க்யூ ஷேகர் சார் ஓரியானோ இன்னைக்கு ஷிபின் பேசினது நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சு அவர் ஒரு பாட்டு பாடினார் ஷிபின் சூப்பராக பாடினார் அண்ட் அதை பிபி பிளஸ்ல தான் காமிப்பாங்க நந்தனா இன்னைக்கு ஜாஸ்மின் செவென்த்தில் போட்டோ அடித்தா செவன்த்தில் ஃபோட்டோ அடித்தா ஜாஸ்மின் ஜாஸ்மின் தாங்க திருப்பி அடிச்சிச்சு நந்தனா அடித்தா பட் ஆனால் போது ஆணி அடிக்கிறப்போ ஃபோட்டோக்கு விரல டேமேஜ் பண்ணிடுச்சு நந்தனா சாரியா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஜாஸ்மின் புலம்பு விட்டுருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் நந்தனா புலம்னது தான் எனக்கு பிடிக்கல அதனால் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் வெட்டிட்டு சாந்த சொருபியாக வந்து பாயிண்ட்டு நச்சுன்னு வச்சுட்டு டச்சுன்னு போயிடணும் பிக் பாஸ் அப்பப்பனுக்கு சுகமானோ அப்பு அப்புப்பனும் சுகம் முத்தச்சனும் சுகம் நீங்கள் சுகமானோ ஃபசா ஃபஸா தேங்க்யூ ஆதித்ய ஜெயக்குமார் தாத்தா அபிஷேக் ஸ்ரீகுமார் கிரேலி சேஸ் த யூ டென்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் எலிஜிபிலிட்டி நானும் கேட்டு நானும் கண்டு அவர் கிச்சனில் இருந்து ஜாஸ்மினி ஜான்மூனி கிட்ட சாரித்து கொண்டு இருந்தது ஊ ஓன்ஸ் அண்ட் லிவ்ஸ் தேர் லைஃப் பீஸ்ஃபுல்லி விதவுட் டிஸ்டர்பிங் அதர்ஸ் லைஃப் அது கரெக்ட் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு இருந்தாங்கன்னா எதுக்கு நம்ம ஒரு கம்யூனிட்டியை பற்றி தப்பாக இருக்கணும் நம்மளை வந்து இலக்கரப்படுத்தி நம்மளை இதெல்லாம் கொண்டு விட்டால் தான் நம்ம அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கணும் பட் இவருக்கு வந்து அபிஷேக் கே மேலே ஏதாவது பர்சனலாக இருந்துச்சுன்னா அதை கேட்குற விதம் அப்படி இல்லை அதை வந்து அழகாக அந்த பாயிண்ட்டை பப்ளிக்காக அது பப்ளிக் உள்ள ஒரு விஷயத்தை அழகாக கொண்டு போயிருக்கணும் ஆனால் அத்தனை பேரும் இவரை வந்து சாப்பா கொடுத்துற அளவுக்கு இருந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனே பண்ணாமல் அப்படின்னு இருந்தால் அது தப்பு செய்ய அது இன்னைக்கு நந்தனா பண்ணது கரெக்டு ஜாஸ்மினுக்கு தேவை பட் ஆனால் செஞ்ச விதம் சரியில்லை அதே தான் அபிஷேக் ஸ்ரீகுமாரும் இன்னைக்கு வந்து ரிட்ராக்ட் பண்ணக்கூடாது தப்பு ஜே கீதா ராணி ஹாய் தாத்தா அவஆர் யூ வாட் அபோட் யூ மேடம் ஜி எல்கேஜி அண்ட் சுஷாந்த் மேடம் ஜி எல்கேஜி எல்கேகேஜி ஓகே எல் எல்லாம் சுகமானோம் கீதாராணி எல்லாம் அடிப்பொழி ஆகிட்டு இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் சுகம் தானே ஓரியான நேற்று ஸ்ரீகுமார் சொல்ல வந்தது ஜெய்தீப் அவன் இன்ஸ்டால ஒரு ஃபேமிலியை பேட் வேர்ட் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கான் அதை கொரியன் மல்லு இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருக்காங்க தாத்தா கரெக்டு நீ வந்து ஒரு தப்பாக பண்ணேன்னா அதை சொல்லணுமே தவிர இவர் கே இனிஷியலை வச்சு பேசுறது தப்பு பாருங்களேன் இப்படி தான் சாப்பிட்ணும் இப்படி ஊரை சுற்றி சாப்பிடக்கூடாது இல்லை எல்லா இடத்துலேயும் ஓட்டர் இது சாப்பாட்டை கொண்டு வேறு இடத்துலையே வைப்பீங்களா நான் இங்கே தான் காட்டுறேன் ரீசெண்டாக புரியுதா எது எது எப்பப்போ எப்படி எப்படி செய்யணுமோ அதாவது அப்பப்போ அப்படி எப்படி செய்யணும் இல்லைனா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வேறதான் செய்யும் வேற வழியே இல்லை இது அது வந்து நம்மெல்லாம் பார்க்கல ஸோ நமக்கு புரியுற மாதிரியும் அதை செஞ்சுருக்கணும் தேங்க் யூ வின் ஷிபின் பூஜா அன்சிபா நோரா பிளேட் வெல் பூஜா வந்து பேசுகிறாங்க இன்னைக்கு அந்த கொஸ்டின் ஆன்சரில் நல்லா இருந்துச்சு கரெக்ட் தேங்க்யூ வின் சுமா சும்மா அன்சிபா புறத்து ஆவணம் அது வேகம் போகும் பட்சே ஃபெவிகால் இட்டு இல்லை கிடக்குன்னு அந்த கட்டிலே அது ஃபெவிகால் இப்போ ட்ரை ஆகி அது ஃபுல்லாக ஹார்டாயிட்டு இருக்கு குறைய நாட்கள் இந்த ஹீட்டில் அது மெல்ட் ஆகும் அப்போ புறத்து போகும் கட்டாயம் ஆகிட்டு போகும் சும்மா 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 சொல்லக்கூடாது சூப்பராக கேட்டாங்க தெரிசி மாட்டோம்

கொடுக்காம போய் கட்டி பிடிக்கிறது தப்பு அதுக்கு வந்து நீங்கள் சொன்னது பரவாயில்ல எவரு கட்டி பிடிக்கலாமான்னு அவங்க திரும்பி கேட்டிருந்தாங்கன்னா அவன்கிட்ட இருக்குதில் அவன்கிட்ட இருதா சொல்லு நான் கட்டி பிடிக்கிறேன்ட்டு ஸோ நான் இது பண்றா பாக்ஸ் மாதிரி அதை திறக்கிறப்ப பார்த்து திறக்கணும் நந்தனாவுக்கு வந்து லாக்ஸ் மெச்சூரிட்டி சூப்பர் தெரிசுமா நச்சுன்னு ந நந்தனாவை கொண்டு செவன்த்தில் ஃபோர் ஸ்டராக அடிச்சு தேங்க்யூ இந்திரா பிரியதர்ஷினி நீங்கள் அந்த அழகம் கழிச்சோ ஆத்தாழம் என்னது அத்தாழ அத்தாசம் கழிச்சோ முத்தச்சா எந்த எந்த கழிச்சோ அத்தாசம் ஆத்தாசம் கழிச்சோ எந்த ஆத்தாசம் கழிச்சோ குளிச்சியான்னு கேட்குறீங்களா எனக்கு புரியலையே பிரியதர்ஷினி

பழாம் டீம் கரெக்டு நான் பரஞ்சில்லே ஆதியத்தில் அவர் செய்யலெங்கி ஓகே சூட் யோர் செல்ஃப் என்ன இவர் எல்லா ஜோலியெல்லாம் கழிஞ்ச சேஷம் போய் ஆஸ் டு மேக் ஜாஸ்மின் டேக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பனிஷ்மெண்ட்டாக ஜாலி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமே தேங்க்யூ தர்சிம்மா காட்ஸ் ஓன் கண்ட்ரி தாத்தா ஜிந்தோ சரண்யா ட்ரெஸ் பற்றி சொன்னதில் ரைட்டு ரைட் தா நான் டுடே எபிசோடில் போட்ட ட்ரெஸ்ஸு நல்லா இருக் நல் நல்லதாக தாத்தா சொன்னது அது வயலட் கலர் ட்ரெஸ்ஸு நல்லாவே இல்லை ஏன் அம்மாவார்க்கும் சொன்னேன் சொன்னேன் தாத்தா ஐயோப்பா இந்த தங்லீஷு போட்டாலே தடுமாறுவேன் இந்த மங்களீஷு வந்து என் மண்டையை குழப்புதுப்பா தாத்தா ஜின்டோ சரண்யா ட்ரெஸ்ஸை பற்றி சொன்ன தி ரைட்டு தா ரைட்டு தான் நான் டுடே எப்பிசோடில் போட்ட ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்கி சொன்னேன் ஒய்லட் கலர் ட்ரெஸ் நல்லா இல்லை ஏன் அம்மா வரைக்கும் சொன்னேன் அம்மா வரைக்கும் சொன்னேன் இல்லை அந்த ஒய்லட் ட்ரெஸ்ஸு நானும் பார்த்தேன் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு தெரியல அது அவங்களுக்கு தோணணும்ப்பா இவர் எதுக்கு ரோட்ல போடுற சன்னினை தூக்கி மடியில் கட்டிக்கிறாரு அதை கட்டிட்டு சாரி கட்டாரு இருந்து ஆர்கியூ பண்ணணும் கடைசி பாயிண்ட் வரைக்கும் அவர் எடுத்தது கரெக்ட் பாயிண்ட் தானே அதை கடைசி வரைக்கும் கொண்டு போனோம் இல்லை அன்னைக்கு போட்டு இந்த ட்ரெஸ்ஸை பற்றி கேட்டிருக்கணும் அவரு இது எல்லா சீசன்லயும் சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களால பார்க்க முடியாது ஃபுல்லாக அவ்வளோ பெரிய கண்ணாடி இல்லை அங்கே ஸோ அதனால அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்களோட மிஸ்டேக்ஸ் ஒரு தரம் வீட்டில் இதெல்லாம் ட்ரையல் பார்த்து போட்டுட்டு வந்துட்டு ஒரு நாலு பேர் அவங்களுக்கு வேண்டியவங்க அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி இவங்கெல்லாம் இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் போட்டுருந்தாங்க அந்த அம்மா சொல்லுது என் ஹஸ்பண்ட் ஆனி என் ஃபேமிலி ஆணின்னு ஏப்பா பாக்கிறது உங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி மட்டுமா இருந்தா பரவாயில்ல நாங்களும் இல்லை பார்க்க இந்த கட்ராவியே அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க மக்கள் நான் இல்லை தேங்க்யூ அனு அலெக்ஸ் சில்வா சார் உங்களுக்கு பிடிச்ச மலையாளம் பிக் பாஸ் ரிவ்யூவர் யாரு நான் நேற்று சொன்னேன்னு ரேவதி அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப ஸ்மார்ட்டாக கண்ணாடி போட்டிருக்காரு அவர் பேர் தெரியல அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க இது இல்லை இல்லை அவர் பேர் தெரியல எனக்கு இருங்க நான் ஆனால் காட்டுறான் வரேன் ஸோ எனக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் அவர் பேர் என்னன்னு மட்டும் யாராவது சொல்லுங்க நான் காட்டுறேன் அவரை அடுத்த கொஸ்டின் போடுங்கப்பா அவர் மூஞ்ச காணம ரேவதி தான் இருக்குது அவரை பார்க்குறேன் லக்ஷ்மி ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் ஈவன் நௌ ஹேட்ஸ் ஆஃப் சுரேஷ் சார் தேங்க்யூ லக்ஷ்மிம்மா என்ன செய்து நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும் ரிட்டையர்மெண்ட்டுன்றது இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு போகிற வரைக்கும் போவோம் அவ்வளோதான் தேங்க்யூ லக்ஷ்மி ஆசை தான் ரிட்டையர் ஆக தாசில் பண்ண ஆசை ஆனால் மாடு மேய்க்கை தான் வாச்சிருக்குது இருக்குது ஓரியானோம் இங்கே கேட்குற கேக் கேரளாவில் நிலவ பத்தித்தாங்க நாளுக்கு சின்ன பெருந்தாளு ஈத் முபாரக் தாத்தா இங்க கேரளால நிலாவும் பார்த்துட்டாங்க நாளைக்கு சின்ன பெருநாள் ஈத் முபாரக் தாத்தா ஓ பெற பார்த்துட்டாங்களா ஈத் முபாரக் டு எவ்ரி ஒன் இங்க மிச்சவங்களுக்கு தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன் ஈத் முபாரக் தேங்க்யூ தங்கு தங்குள் இஸ் பெட்டர்பா சீசன் எயிட்ல தங்கிலீஷ் படிக்க ஒழுங்கா கத்துக்கணும் ரம்யா நாராயண் சாய் சீம் பிளேயர் வாட்ஸ் எ பவர் டீம் போடுற பெரிய விஷயம் இல்லமா அந்த பவர் டீம்ல போயிட்டு பவர் இருக்கிறத எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும் பார்ப்போம் எல்லாரும் போகலாம் பவர் டீம் பவர் டீம் என்ன வீசா வேணுமா நான் பக்கத்து உள்ள இருந்த தேங்க்யூ ரம்யா நாராயண் எவ்ரி ஒன் இஸ் சேங் நந்தனா டெட் நோஸ் கட் டு ஜாஸ்மின் பட் ஜாஸ்மின் ஆல்சோ டெட் ஹோல்ட் பேக் இன் டைட்னிங் ஆல் நந்தனாஸ் லூஸ் நட்ஸ் ஆ நல்லா வச்சு செஞ்சாங்க ஜாஸ்மின் தான் நந்தனா முதல் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குதுல்ல அத்தோடு ஓடி போயிருந்துச்சுன்னா புழைச்சிருக்கும் இருந்து இருந்து அஜூயோ அவங்க ஒன்று பண்ணாங்க தெரியுமா ஒரு 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 பாடி லாங்குவேஜ் ஒன்று ஒன்று பண்ணாங்க கால் நடுங்க தான் அது அவங்க பண்ணது ஏதோ வெஸ்டர்ன் கமோட்ல உட்காந்துட்டு ஏதோ ஆனா மாதிரி பண்ணாங்க தாங்கலம்மா அது எதுவுமே கொஞ்சம் லிமிட்ல இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும் ஓவரா போச்சுன்னா ரொம்ப ஓவர் அடுத்தது லக்ஷ்மி ஜின்டோ அண்ட் கேப்ரி ஷூட் பீன் டிக்ளேர்ட் டேரக்ட் நாமினேஷன் பிபி இல்ல அதுவும் தப்பு அவர் தான் பிக் பாஸ் லாலேட்டன் மன்னிச்சு உள்ள அமிச்சிட்டாரு ரெண்டு பேரும் இக்னோர் பண்ணி விட்டுருக்கணும் நான் வந்து உங்களை பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனும் கொடுக்க முடியாது நீங்க பாட்டுக்கு அங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக்ல நாமினேஷன் பண்ண விட்டுருக்கணும் அது புத்திசாலித்தனம் அதை விட்டுட்டு இவங்க பண்ணது ரொம்ப தப்பு சொல்லுங்க நெக்ஸ்ட் அவர் மூஞ்ச தேடிட்டு இருக்க காணும் அனு அலெக்ஸ் சில்வா சார் இங்க கண்டஸ்டன்ஸா டீக்ரேட் பண்றது சில யூடியூப் சேனல் தான் அப்படியா அது யாருன்னு சொல்லுங்களேன் எனக்கு வந்து ரேவதி ஓரளவுக்கு பிடிக்கும் ஏன்னா வேற ஒண்ணு இல்லை அவங்க பேசுறது புரியுது இந்த கண்ணாடி போட்டோத்திருந்தார் அவர் தான் எங்க அவரை ட்ரை பண்றேன் அவர் தம்ஸ்டைல கூட போட்டோ போடுறது இல்லை ஆமா சந்தீப் திவாகரன் ஹாய் யுவர் ரிவ்யூ இஸ் டூ குட் ஐ எம் எ மலையாளி தென் ஆல்சோ வாட்சிங் அண்ட் என்ஜாயிங் ரிவ்யூ வளர நன்னி சந்திப்பு நான் பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கேன் மலையாளம்

ஆ பக்ஷணம் கழிச்சோ நீங்கள் கழிச்சோ இந்த மாதிரி சிம்பிள் வேர்டாக சொல்லக்கூடாத டின்னர் டின்னர் மலையாளம் தானே அனு அலக் சில்வா சார் ஜாஸ்மின் கேபிரி ஐம்பது டேக்கு அப்புறம் எதிரியா வந்தால் ரேட்டிங் சும்மா கத்தும் சார் ஏ அவர் எதிரியாக வர சான்ஸ் வந்து ஜாஸ்மின் கையில் இருக்குது ஜாஸ்மின் அதை வெட்டி விட்டுட்டு போய்குனே இருக்கும் கேபிரியாவது ஆகுது ஆனால் கேப்ரிக்கு வந்து இன்னும் அந்த தைரியம் வரலன்றது தான் என்னோட அபிப்பிராயம் அப்படி ஏன்னால் ஏற்கன நடுவில் சொன்னாங்க எங்களை வேறு டீமில் போடுங்கன்ட்டு ஏன்னா இவங்க தனியார் இந்த விளையாடுற தைரியம் ஜாஸ்மின் இருக்கு நீங்கள் கொடுத்தாங்க பாரு அந்த நந்தனாக்கு அந்த நந்தனான்ற பேரை வாஸ்து பிரகாரம் சரியில்லை நர்தனான்னு மாத்திக்கலாம் தலாங்கு தகதிக்கு தகததிங்க நித்தம் தேங்க் யூ நூ அலெக்ஸ் சிவா வின் தாத்தா மூப்பன்ஸ் விளாக் மூப்பன்ஸ் விளாக் அது பேரு மூப்பன்ஸ் விளாகு இருங்க பாத்திரம் மூ

Super, super Godwin. Vignesh talks. Vijish. Vijish stocks. Tata, don't underestimate Jinto. Mark my words. Love you, Tata, Kerala. I am not underestimating Jinto. Jinto super right. But he doesn't know how to take it to the next level and he has to stop lying. புறத்திருந்து வந்த வைல்டு கார்டு அத்தனை பேரும் பறைஞ்ச ஒரே விஷயம் தான் சூப்பர் கேம் பட்சே ஐ வாஸ் ஆல்சோ யுவர் சப்போர்ட்டர் அபிஷேக் எஸ் பறைஞ்ச ஐ திங்க் ஐ வாஸ் யுவர் சப்போர்ட் ஐ வாஸ் ஓட்டிங் ஃபார் யூ பட் த மினிட் யூ ஸ்டார்டட் கள்ளம் பறைய தொடங்கி இல்லே அப்போ அவர் தனக்கு தாழ போய் இந்த வாரம் சி இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம் இப்போ ஆத்தியத்து வீக்கு போலையிலே அவர் காணிச்சு கொண்டிருக்குது ஐ எம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் எனி ஒன் ஐ எம் நாட் దిస్ ఇస్ హండ్రెడ్ డేస్ గేమ్ ఎనీథింగ్ కెన్ ఎనీ టైమ్ అండర్ ఎస్టిమేటింగ్ అండ్ ఆల్సో యు నో దట్ పిఆర్ టీమ్ అండ్ పేడ్ బాట్స్ హల్ స్టార్టెడ్ దర్ వర్క్ ఇన్ మలయాళం తోనుదు పాప మలంక్యూ లవ్ యూటర్ ఐ లవ్ యూ టు అను అలెక్ శివ సార్ అవరోడ పేర్ అన్సిఫ్ అన్సిఫ్ ఛానల్ మూన్లెట్ మీడియా ఇది వేకూడా ఏ எஸ்ஐஎப் அன்சிப் மீடியா இவர் ஒன் கை நதர் ஒன் கை பாருங்க அவர் இல்ல அது சுரேஷ் சார் ஐ ஹவ் பீன் வாட்சிங் பிக் பாஸ் தாமில் சீசன் த்ரீ அண்ட் நவ் மலையாளம் தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் மலையாளம் பிக் பூ பிக் பூஸ் தேங்க்யூ பிலிப் தாஸ் தேங்க்யூ சோ மச்

நீங்க இந்த டாபிக் எடுக்கலாம் இல்ல எடுக்காம விடலாம் இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம் பண்ணாம விடலாம் பட் சப்போர்ட் பண்ற டாபிக் நம்ம வின் பண்ற டாபிக்கா இருக்கணும் அதுக்கு நம்ம போகிறதுக்கு ஃபுல்லா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸ் பண்றதுல எல்லாரும் அவங்க அவங்க மாதிரி தான் இருக்காங்க என்ன பொய் சொல்றப்போ தான் பிரச்சனை ஆகுது தேங்க்யூ பட் ஜான் மோனி மட்டும் அவங்க அவங்க தான் ஷீ இஸ் ஆஃப்டர் ஆல் ஏ வெரி பிக் மஹாராணி இல்லே நெக்ஸ்ட்

ஹாய் தாத்தா சார் பிக் பாஸ் பிகமிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் நவ் ஹவ் ஆர் யுவர் கண்டெஸ்டன் டால்ரேட்டிங் ஜாஸ்மின்ஸ் பாடி ஸ்மெல் மோர் ஓவர் இட்ஸ் சம்மர் நவ் குட் நைட் தாத்தா சார் ராஜேஸ்வரி கிருஷ்ணதாஸ் நம்ம வந்து பகவான் நம்மளே நன்றிட்டு ஆசீர்வதிச்சிருக்கிறான் அதுக்கு வேண்டிதானே நம்ம பொறுத்து இருக்கோம் நம்ம அகத்து இருந்தாதான் இந்த ப்ராப்ளம் பின்ன இந்த ப்ராப்ளம் இருக்கிற வேண்டிதான் அந்த பொண்ணுக்கு நந்தனாக்கு உடம்பெல்லாம் ஷிவர் ஆறுது சரியா நம்ம தப்பிச்சோம் என்ன உண்மைன்னு நமக்கு தெரியாது ஜான்மணி போறப்ப வரப்ப மூக்கை இப்படி இப்படி பண்ணுது அது ஸ்வயம் ஸ்மெல்லோ இல்லை பொறுத்து ஸ்மெல்லோ நமக்கு அறியலே பார்ப்போம் பொறுத்து வரும்லே இன்டர்வியூ எடுக்கிறார்ல அவர் கேட்கணும் இந்த கேள்வியை தேங்க்யூ ராஜேஸ்வரி கிருஷ்ணதாஸ் காட்வின் ஐ சென்ஸ் த பவர் டீம் இஸ் அட்டம் டு எஸ்டாப்ளிஷ் ஹைராக்கி அண்ட் எக்ஸாக்ட் கண்ட்ரோல் ஓவர் தவுஸ்மேட்ஸ் ஓ ஆ ஒரு மண்ணும் இல்லை அவருக்கு பவர் பவர்த்தியம் எங்கன்னா பிரவர்த்திக்கணும்னு அறில அவங்களுக்கு எப்படி நடக்கணும் எப்படி பண்ணணும் ஒன்றும் தெரியாது உள்ளுக்குள்ள இருக்கிற பர்சனல் வெஜன்ஸ் வச்சு நடக்கிறாங்க எப்பவுமே வந்து நம்ம அடுத்தவளோட வரல அடிச்சு அவங்க கண்ணை குத்துறோம் நம்ம போய் குத்தக்கூடாது இல்லை நான் வந்து அப்சரா நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிற பார்ப்போம் இன்னைக்கு வரைக்கும் பெருசாக எனக்கு இம்ப்ரெஷன் வரல நாளைக்கு எப்படி நடக்கிறாங்கன்னு பார்ப்போம் தேங்க்யூ குட்வென் இந்திரா பிரதர்ஷினி டின்னர் சாப்பிட்டீங்களா முத்தச்சா நான் கேட்டேன் சாரி தாத்தா கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் ட்ரை பண்றோம் தப்தா ஏய் அங்கேயான ட்ரை செய்யணும் ட்ரை செய்தாலும் படிக்க ஈஸியாயிட்டு இருக்கும் சூப்பர் நான் டின்னர் கழிச்சு நீங்கள் கழிச்சோ நான் கழிச்சுட்டு நான் செவன் ஓ கிளாக்கே டின்னர் கழிச்சு முடிஞ்சு தீரணும் தேங்க்யூ இந்திரா பிலிப் தாஸ் ஐ கெஸ் இஃப் தெம் செல்ஸ் தே கான் பிளே குட் கேம் தன் ஃபைட்டிங் அண்ட் ஸ்கிரீமிங் அண்ட் மெஸிங் ஆஃப் த ஷோ நோ நம்ம நம்மளா இருந்தால் தான் அந்த கேமை நல்லா விளையாட முடியும் நம்ம ஒரு ஃபால்ஸ் ஒரு இதை வச்சுட்டோன்னா அதை வந்து பாதுகாக்கிறதுக்கே நம்ம கேமை விட்டுருவோம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சீசன்லாம் வெளியில் இமேஜ் என்ன ஆகிட போதோ என்ன ஆகிடும் போதோன்னு கேவலமாக விளையாடுவாங்க அவங்க இமேஜை கேவலப்படுத்திப்பாங்க ஒத்தர் தன்னைத்தானே கேவலப்படுத்துகிற போது அடுத்தவங்க அதை பற்றி சொல்றதுல தப்பே கிடையாது ஸோ இல்லை என்னை பொறுத்தன்னு வரைக்கும் அவங்கவங்களாம் இருந்தா எல் பாருங்க அவங்க அவங்க நான் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பி இந்த பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் லெவல் வந்து ஒரு எயிட்டி இருக்கிறதே பெரிய விஷயம் நிறைய பேருக்கு எனக்கே சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த வச்சு தான் நம்ம டார்கெட் பண்ணி விளையாடணும் ஸோ எனக்கேன்ஷன் அவங்களா தான் ஈஸியர் டு திஸ் கேம் ஷா ரேவதி சார் வில் பி சூப்பர் அண்ட் ஃபேர் ஆ ரேவதி மேடம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்புறம் அந்த இந்த தம்பி பேரு தெரியல இது ஜெபி டிவி ஜேபிஐ டிவி அந்த தம்பியை நான் பார்ப்பேன் தேங்க்யூ டாக்ஸ் தாத்தா பிபி ஃபேன் தமிழ் சீசன் ஃபோர் ஃபுல்லாக பார்த்தேன் நீங்களே ரொம்ப பிடிச்சது நீங்களே ரொம்ப பிடிச்சிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ மனே என அந்த பொண்ணை தூக்கி நிக்கையில தாத்தா யோ கிரேட் நானும் உங்களை மாதிரி கத்திக்கிறேன் தமிழ் சூப்பர் அங்குட்டு நீங்கள் தமிழ் படித்து கொண்டிருக்கையானோ இங்குட்டு நான் மலையாளம் படித்து கொண்டிருக்கேனோ நீங்கள் மலையாளத்தில் எனக்கு இந்த மாதிரி இங்கிலீஷில் வாக்கியங்கள் யூ செண்ட் நான் அதை படித்து நான் கற்றுக்கிறேன் நீங்கள் தமிழ் கற்றுக்கோங்க சரியா சூப்பர் இதுதான் பார்த்தீங்களா பி இண்டியன் பை இண்டியன் ஏர் இண்டியன் தேங்க்யூ இண்டியன் விக்னேஷ் டாக்ஸ் தேங்க்யூ தாஸ் ஆஸ் யூ ஹவ் பீன் தேர் மெனி சீசன் இது என்னவோ அதான் அங்க நான் இன்னைக்கு கூட நிறைய பேர் அமிச்சாங்க இல்லைங்க நான் வந்து என்னத்துக்கு நம்மள மாத்தணும் நம்மளுக்கு என்ன பெரிய இமேஜ் இது யங் பாய்ஸ் வந்து ஹீரோ ஆகணும் கேர்ள்ஸ் ஹீரோ ஆயின் ஆகணும் அதனால அவங்க இமேஜ் பண்றாங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அதுவும் எனக்கு நான் இந்த ஃபீல்ட்ல கண்டினியூ பண்ண போறேன்னா தெரியாம உள்ள வந்தவன் கொரோனால வந்து இந்த புயல்ல வந்து கரை கதை கரை ஒதுங்கும் இல்லையா கப்பல் அந்த மாதிரி நான் கொரோனால ஒதுங்கினவன் ஸோ இல்லை நான் எல்லா சீசன்லையும் நான் போகிறேன் இப்படி தான் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பேன் நான் ஐ எம் டார்ச்சர் தட்ஸ் வாட் தே லைக் மீ தேங்க் யூ ஃபிலிப் தாஸ் அனு அலெக்ஸ் சில்வா ஏய் தேங்க் யூ ஆக்சுவலி ரேவதி அண்ட் ஜேபி தான் ரொம்ப சூப்பராக ரிவ்யூ பண்ணுறது எஸ் இவர் ரெண்டு பேர்து மாத்திரே ஆனால் நான் கண்டு கொண்டு இருக்கிறது ஓகே அண்ட் அட்டர் வேஸ் சார் அதர்ஸ் அட்டர் வேஸ்ட் அத்தர் கண்டுட்டு இல்லை பின் எங்கனே அவர் வேஸ்டோ இல்லை சரியோன்னு எனக்கு எங்கனையான பரையிறது எனக்கு நான் கண்டிப்பில் அவரை ஞான் ஜெய் பியும் ரேவதியையும் மாத்திர கண்டு கொண்டிருக்கிறாங்க சும்மர் மீடியா மூன் பிளாசா வளாக்ஸ் ராஜ் டாக்ஸ் பிஆர் சேனல்ஸ் அது எனக்கு தெரியல அவர் யாருன்னு இப்போ பார்த்தேனே தவிர ஞாப்டெல்லாம் காணும் இல்ல ரேவதி பின்னே ஜெய் பி ஷபிதெஸ் ஜின்டோ இஸ் அ குட் பிளேயர் பட் இஸ் இன்வால்விங் அதர்ஸ் ஈ அவாய்ட்ஸ் தட் இல் பிளே பெட்டர் கரெக்ட் இஸ் அ குட் பிளேயர் அவர் போடுற வியூகங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சூப்பர் பட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக தெரியல தப்பானது சாய்ஸ் தப்பான சாய்ஸ் நிறைய இருக்கு அவருக்கு சூஸ் பண்ண இந்த ட்ரெஸ் போட்டது வந்து அவர் வந்து வேற விதத்துல டீல் பண்ணிருக்கலாம் எப்படின்னா நம்ம சண்டை போட்டு தான் ஒருத்தருக்கு தாழ்த்தணும்னு இல்லை அவங்கள தனியாக போய் போயி சரணியா தப்பாடுக்காதீங்க நான் உங்க ஹஸ்பண்டும் இல்லை உங்க ஃபேமிலியும் இல்லை ஆனா நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பண்றீங்க உங்களுக்கு சூட்டாகிறத போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஓட்டு விடும் இல்லைன்னா உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நண்பனா ஆனா இதுவே மற்றவங்க வந்து அதை ஒரு பாயிண்டா அடுத்து வெளியில சொல்லுவாங்க அதனால பார்த்து நடந்துக்காங்க அப்படின்னு சொன்னார்னா அவரோடது எங்க போகும் இதே மாற்றம் தான் நீ சொல்லணும் இதை வந்து பப்ளிக்ல முத்திர குத்தணும் இதான் மற்றவங்கள வேலையை

முதல்ல தங்க வீட்டில் இருக்கவங்களை கடிச்சிட்ருக்காரு அப்புறம் வெளிய வீட்டில் கடிப்பார் அப்போ பார்ப்போம் வெளியிலேருந்து வந்ததெல்லாம் டார்ச்சர்ஸு ஸோ பார்த்து தான் விளையாடணும் பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வயல் கார்டெலாம் வந்தான்னு நினைச்சோம் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை தே ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் உள்ளே வரப்போ நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்னோம் ஜபினியம் காணோம் பாதி உள்ளே வந்த டீமில் பாதி பேரை காணோம் என்ன பண்ணுறது இவ்வளோ ஆட்கள் இருக்கிற போது ஒன் குள்ள எப்படி உங்களை கொண்டு வரணும் அதுதான் பார்க்கணும் அது வந்து ஜின்டோ வந்து நெகட்டிவா கேர் பண்றாரு இல்ல பாசிட்டிவா கேர் பண்ணி அதே விஷயத்த பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் தேங்க்யூ அண்ட் குட் நைட் சி யூ நாளை நாளை காணாம் நீங்கள் சொந்தம் முத்தச்சன் ஆனும் அப்பு தாத்தா பாய்